ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ்டர் செஷன் இன்னைக்கான ஹிஸ்ட்ரி பாடம் என்ன அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஃபோர்த் யூனிட்டில் காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் இந்த பாடத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் என்னென்ன டாபிக்லாம் வந்து படிப்போம் அப்படின்னா சாம்ரான் சத்தியாகிரகம் கேதா சத்தியாகிரகம் அதுக்கப்புறம் மாண்டிகி சம்ஸ்கோர் சீர்திருத்தங்கள் அதுக்கப்புறம் பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் உத்தளையாமை இயக்கம் நெக்ஸ்ட் வந்து ஜாலியன் வாலாபாக் சுயராஜ்ய கட்சி அதோட செயல்பாடுகள் என்னென்ன அதுக்கப்புறம் சைமன் குழு வட்டமேசை மாநாடுகள் காந்தியோட இர்வின் ஒப்பந்தம் அதுக்கப்புறம் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம் இதெல்லாம் வந்து இந்த யூனிட்ட பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே நான் வந்து இதில் வந்து ஒரு நைன்டி ஒன் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கேன் அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி எங்கு எப்போது பிறந்தார் சரிங்களா இதற்கான ஆன்சரை நீங்கள் வந்து லைவ் சேட்டில் போடுங்க சரிங்களா ஓகே இதற்கான ஆன்சர் காந்தியடிகள் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்பதாவது வருடம் போர்பந்தரில் குஜராத் மாநிலத்தில் அக்டோபர் இரண்டாம் நாள் வந்து பிறப்பார் இவரோட அப்பா பேர் வந்து கபா காந்தி அம்மா பேர் வந்து புத்திலிபாய் அம்மையார் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு எந்த ஆண்டு திரும்பினார் ஓகேவா இதற்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஆன்சர் பார்த்தலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் நாள் தான் வந்து இந்தியாவிற்கு வருகை புரிவார் அந்த ஜனவரி ஒம்பது தான் வந்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடப்படுகிறது சரிங்களா இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓகே அடுத்த கொஸ்டின் காந்தியடிகளின் அரசியல் குரு யார் ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்குமே ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கோம் காந்தியடிகளோட அரசியல் குரு வந்து கோபாலகிருஷ்ண கோகலே தான் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்தை எங்கு நிறுவினார் இதற்கான ஆன்சரை நீங்கள் வந்து லைவ் சேட்டில் போடுங்க சரிங்களா ஓகே எஸ் கரெக்ட் ஆன்சர் வந்து அகமதாபாத் தான் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம் சாம்ரான் சத்தியாகிரகம் எந்த ஆண்டு நடைபெற்றது இதற்கான ஆன்சரை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இதற்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் வந்து சாம்ரான் சத்தியாகிரகம் நடைபெற்றது அதுவும் பீகாரில் தான் நடைபெற்றது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின்னு பார்த்துடலாம் சாம்ரான் சத்தியாகிரகம் எந்த மாநிலத்தில் நடைபெற்றது ஓகே சாம்ரான் சத்தியாகிரகம் வந்து நான் ஆல்ரெடி மேலேயே சொல்லிட்டேன் பீகார் மாநிலத்தில் தான் வந்து சாம்ரான் சத்தியாகிரகம் நடைபெற்றது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம் விவசாயிகள் ஐரோப்பிய வர்த்தகர்களால் பெரிதும் ஏமாற்றப்பட்டு அவர்களிடம் இருந்த எத்தனை பங்கு நிலத்தில் கருநீல சாயம் இண்டிகோ கட்டாயம் விளைவிக்க வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டனர் ஸோ விவசாயிகள் வந்து எத்தனை பங்கு நிலத்தில் வந்து சாயம் பயிரிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இதற்கான ஆன்சர் இருபதில் மூன்று பங்கு நிலத்தில் வந்து சாயம் இண்டிகோ வந்து பயிரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட கட்டாயப்படுத்தப்பட்டனர் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம் அகமதாபாத் ஆலை தொழிலாளர்கள் போராட்டத்தில் பணியாளர்களின் கோரிக்கையை ஏற்க முதலாளிகள் மறுத்ததை அடுத்து எத்தனை சதவீதம் ஊதிய உயர்வு வேண்டும் என்று கோரி வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுமாறு காந்தியடிகள் தொழிலாளர்களுக்கு அறிவுரை வழங்கினார் ஸோ இவர் வந்துட்டு காந்தியடிகள் வந்துட்டு அகமதாபாத் ஆலை தொழிலாளர் போராட்டத்தில் ஈடுபடுற தொழிலாளிகளை பார்த்து அறிவுரை வழங்க வந்து போயிருக்காரு அங்கே வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறாரு இத்தனை பர்சன்டேஜ் ஊதிய உயர்வு கேட்டு நீங்கள் வந்துட்டு வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காந்தியே சொல்லிடுறாரு எத்தனை சதவீதம் அப்படின்னா முப்பத்தி ஐந்து சதவீதம் ஊதிய உயர்வு வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம் கேதா போராட்டத்தின் காரணமாக எந்த ஆண்டு நில வருவாய் வசூல் ரத்து செய்யுமாறு காலனி ஆட்சி நிர்வாகத்தினிடம் விவசாயிகள் கோரினர் ஸோ விவசாயிகள் எல்லாருமே வந்து பருவமழை பொய்த்ததன் விளைவாக வந்து இவங்க வந்து ஆங்கிலேயர்களிடம் வந்து கோரிக்கை விடுக்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வருவாய் நில வருவாய் வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுக்கிறாங்க ஸோ எவ்வளவு அப்படின்னா அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பயிர் சாகுபடி சராசரியாக இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் குறைவாக இருந்தால் பயிரிடுவோர் முழு நிலவரியை ரத்து செய்வா தகுதி பெறுவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர் வந்து சொல்லிடுவாங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம் இந்தியர்களுக்கு நல பணிகளில் பயிற்சி வழங்க இந்திய பணியாளர் சங்கத்தை தொடங்கியவர் யார் ஸோ இந்திய பணியாளர் சங்கத்தை வந்து கோபாலகிருஷ்ண கோகலே தான் வந்து தொடங்குவார் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாவது வருடம் தான் வந்து தொடங்குவார் கோபாலகிருஷ்ண கோகலே சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம் இந்திய பணியாளர் சங்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இதற்கான ஆன்சரை நான் வந்து மேலேயே சொல்லிட்டேன் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாவது வருடம் ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய பணியாளர் சங்கத்தின் தலைமையகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஸோ இந்திய பணியாளர் சங்கத்தோட தலைமையகம் வந்து மகாராஷ்டிராவில் பூனேயில் வந்து தலைமையிடத்தை வச்சுருக்காங்க சரிங்களா ஸோ இந்திய பணியாளர் சங்கத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐந்தாண்டுக்கு பயிற்சி பெற வேண்டிய உறுப்பினர்கள் வந்து சம்பளத்துக்கு பணியாற்ற ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் இந்திய பணியாளர் சங்கத்தின் கிளைகள் எங்கு அமைக்கப்பட்டிருந்தனர் இந்த இந்திய பணியாளர் சங்கத்துக்கு வந்து கிளைகள் வந்து அஞ்சு இடத்துல வச்சுருப்பாங்க அது எந்தெந்த இடம் அப்படின்னா சென்னை அதாவது அப்போ வந்து மதராசுன்னு சொல்லியிருப்பாங்க மும்பை பம்பாய் அலகாபாத் மற்றும் நாக்பூர் இந்த இடத்திலாம் வந்து இந்திய பணியாளர் சங்கத்தின் கிளைகள் இருந்திருக்கும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் மாண்டேக சம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது மாண்டேகு சம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தான் வந்து அறிவிக்கப்பட்டது இதில் வந்து மாண்டேகு அப்படின்றவர் வந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சரிங்களா இந்தியாவுக்கு வந்து பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் தான் வந்து மாண்டேகு சம்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு இந்திய அரசு பிரதிநிதி சரிங்களா ஓகே இந்த ரெண்டையும் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ரெண்டுமே ஒருத்தர் கிடையாது தனித்தனி ஆள் மாண்டேகு அப்படின்ற ஒரு வெளியுறவு அமைச்சர் சம்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு இந்திய அரசு பிரதிநிதி சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டத்தில் வெளியுறவு அமைச்சராக இருந்தவர் யார் இதற்கான ஆன்சரை நம்ம வந்து மேலேயே சொல்லியாச்சு ஸோ ஆன்சர் வந்து எட்வின் மாண்டேகு ஓகே அடுத்த கொஸ்டின் பத்திரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டத்தின் போது இந்தியாவின் அரச பிரதிநிதி அதாவது வைசிராயாக இருந்தவர் யார் வைசிராயா இருந்தவர் வந்து சம்ஸ்போடு ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம் இந்திய லிபரல் தாராளமய கூட்டமைப்பு என்ற பெயரில் கட்சியை தொடங்கியவர் யார் தாராளமய கூட்டமைப்பு என்ற பெயரில் கட்சியை தொடங்கியவர் யார் அப்படின்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து லைவ் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சுரேந்திரநாத் பானர்ஜி தான் வந்து இந்திய லிபரல் தாராளமய கூட்டமைப்பு என்ற பெயரில் கட்சியை தொடங்கியவர் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம் வங்காளத்தின் இந்தியாவின் கிழக்கு பகுதியில் தொடங்கப்பட்ட இயக்கத்தின் பெயர் என்ன இந்தியாவில் கிழக்கு பகுதியில் எந்த இயக்கம் தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆன்சர் வந்துட்டு நாமசூத்ரா அப்படின்ற இயக்கம் தான் வந்து இந்தியாவின் கிழக்கு பகுதியில் அதாவது வங்காளத்தில் தொடங்கியிருப்பாங்க சரிங்களா நாமசூத்ரா இயக்கம் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் தொடங்கப்பட்ட அமைப்பின் பெயர் என்ன வடமேற்கு வடமேற்கு பகுதியில் தொடங்கப்பட்ட அமைப்பின் பெயர் என்ன அப்படின்னா வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு ஆதி தர்மா இயக்கம் தான் வந்து வடமேற்கு பகுதியில் வந்து தொடங்கியிருப்பாங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம் மேற்கு இந்தியாவில் எந்த இயக்கம் தொடங்கப்பட்டது மேற்கு இந்தியாவில் வந்து எந்த இயக்கம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஓகே ஆன்சர் பார்த்துடலாம் சத்திய சோதக் இயக்கம் தான் வந்து மேற்கு இந்தியாவில் தொடங்கப்பட்டது சரிங்களா அப்போ தென்னிந்தியாவில் எந்த இயக்கம் தொடங்கப்பட்டது அப்படின்னா திராவிட இயக்கங்கள் திராவிட இயக்கம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஸோ அதனால் இதை தனி கொஸ்டின்னா கொடுக்கல ஓகே அடுத்த கொஸ்டின் குலாம்கிரி என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார் குலாம் கிரீன் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் வந்து ஜோதி பூலே தான் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாவது வருடம்தான் வந்து இந்த புக்கு வந்து வெளிவந்தது சரிங்களா இது வந்து டென்த்லையும் இருக்குது இந்த கொஸ்டின் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம் வாக்குரிமை அரசியல் எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது வாக்குரிமை அரசியல் வந்து எந்த வருஷம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா உங்களோட ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஆன்சர் பார்த்தலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதாவது வருடம் வந்து வாக்குரிமை அரசியல் வந்து தொடங்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வந்து எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் வந்து பிராமணர் அல்லாதோர் அறிக்கையை வந்து கொண்டு வந்தாங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் எந்த எந்த சட்டங்கள் இயற்றப்பட்டன அதாவது எந்தெந்த சட்டங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் இருக்குது இதற்கான ஆன்சர் வந்து நமக்கு தெரியும் இரண்டு சட்டங்கள் இயற்றப்பட்டது அதில் ஒன்று வந்து மாண்டேகு சம்ஸ்போர்ட் தீர் சீர்திருத்தம் அதாவது இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதை அதுக்கப்புறம் செகண்டோடு வந்து ரவுலட் சட்டம் இதை வந்து கருப்பு சட்டம் அப்படின்னும் சொல்லுவோம் ரவுலட் சட்டத்தை ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம் பின்தங்கிய ஊரக மற்றும் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டுக்காக கோபாலகிருஷ்ண கோகுலே தன்னை அர்ப்பணித்து கொண்ட நாட்டின் முதலாவது மதசார்பற்ற அமைப்பின் பெயர் என்ன இதற்கான ஆன்சரை நீங்கள் வந்து கமெண்டில் போடுங்க சரிங்களா ஓகே ஆன்சர் வந்துட்டு இந்திய பணியாளர் சங்கம் தான் வந்து ஆன்சர் ஓகேவா இந்த இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஓகே அடுத்த கொஸ்டின் ஜோதிராவ் பூலே தொடங்கிய அமைப்பின் பெயர் என்ன ஜோதிராவ் பூலே வந்து ஒரு அமைப்பு தொடங்குவாங்க அந்த அமைப்பின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே இதற்கான ஆன்சர் சத்தியசோதக் சமாஜ் தான் வந்து ஜோதிராவ் பூலே வந்து தொடங்கியிருப்பார் ஓகே அடுத்த கொஸ்டின் பிராமணர்கள் ஆதிக்கத்திற்கு காரணம் அவர்கள் வெறும் டே சதவீதம் மக்கள் தொகையில் இடம்பெற்றிருந்தாலும் அவர்களில் எத்தனை சதவீதம் பட்டதாரிகளாக இருந்தனர் ஸோ இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே இதற்கான ஆன்சர் பார்த்துடலாம் பிராமணர் ஆதிக்கத்தினர் வந்து ஹண்ட்ரடுக்கு த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் மக்கள் தான் இருக்காங்க பட் அந்த த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் மக்கள் தொகையில் செவன்டி டூ பர்சன்டேஜ் மக்கள் வந்து பட்டதாரிகளாக இருக்காங்க சரிங்களா அவங்களோட முக்காவாசி பேர் வந்து கல்வி அறிவு பெற்றவங்களாக தான் இருக்காங்க சரிங்களா ஓகே இதுதான் வந்து ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தலித் பகுஜன் இயக்கம் யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது அதற்கான ஆன்சரை போடுங்க ஓகே ஓகே ஆன்சர் பார்த்தலாம் ஆன்சர் வந்து பிஆர் ஆர் அம்பேத்கர் தலைமையில் தான் வந்து உருவாக்கப்பட்டது ஓகே அடுத்த கொஸ்டின் சுயமரியாதை இயக்கம் யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுயமரியாதை இயக்கம் வந்து பெரியார் தலைமையில் இவே ராமசாமி தலைமையில் உருவாக்கப்பட்டது ஓகே அடுத்த கொஸ்டின் எந்தவித நீதிமன்ற விசாரணையும் இன்றி எவரையும் சிறையில் அடைக்க அரசுக்கு அதிகாரம் அளித்த சட்டம் எது ஸோ ஒருத்தர் மேலே வந்து எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் அவரை வந்து சிறையில் அடைச்சிடலாம் அது வந்து எந்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சரிங்களா சார் இதுக்கான ஆன்சர் ரவுலட் தான் இதை வந்து கருப்பு சட்டம் அப்படின்னும் சொல்லுவோம் ஓகே அடுத்த கொஸ்டின் ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போது நடைபெற்றது ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து பஞ்சாபில் அமிர்தசரஸில் நடந்திருக்கும் அது வந்து எந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இதற்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூணாம் நாள் தான் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்கும் சரிங்களா இந்த ஏப்ரல் பதிமூணில் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கும் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஏப்ரல் பதிமூணு சரிங்களா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு டேட்டும் ஒன்றா இருக்கும் ஓகே அடுத்த கொஸ்டின் யாரை கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அமிர்தசரஸில் கூடியிருந்தனர் ஸோ அமிர்தசரஸில் வந்து எதற்காக கூடியிருந்தனர் அப்படின்னா ரெண்டு தலைவர்களை வந்து கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூடியிருப்பாங்க சரிங்களா ஓகே அந்த ரெண்டு தலைவர் யார் அப்படின்னா சத்யபால் மற்றும் புதின் கிச்சலு இவங்க ரெண்டு பேரையும் தான் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் போது பஞ்சாபின் துணைநிலை ஆளுநர் பதவி வகித்தவர் யார் துணைநிலை ஆளுநர் பதவி வகித்தவர் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஸ்டின் இருக்குது உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ஆன்சர் வந்துட்டு மைக்கேல் ஓ டயர் தான் வந்து துணைநிலை ஆளுநர் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் போது பஞ்சாபின் ராணுவ கமாண்டராக பதவி வகித்தவர் யார் ராணுவ கமாண்டர் யார் அப்படின்னா வந்துட்டு ஜெனரல் ரெஜினால்டு டயர் தான் வந்து ஆன்சர் ஓகேவா ஓகே அடுத்த கொஸ்டின் ஜாலியன் வலாபாக் படுகொலையை எதிர்த்து தனது அரச பட்டத்தை உடனடியாக துறந்தவர் யார் ஸோ ஆங்கிலேயர் வந்து ரவீந்திரநாத் தாகூருக்கு வந்து நைட்வுட் பட்டம் அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து வீர திருமகன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க ஸோ இந்த பட்டத்தை வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து வேணான்னு சொல்லி ஆங்கிலேயிடமே வந்து கொடுத்துருவார் ஓகேவா அடுத்த கொஸ்டின் கிலாபத் மற்றும் பஞ்சாப் கொடுமை ஆகிய இரண்டு காரணங்களால் எந்த இயக்கம் தொடங்கப்பட்டது எந்த இயக்கம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க உங்களோட ஆன்சரை ஓகே ஆன்சர் வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம் ஆன்சர் வந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜாலியன் வாலாபாக்கில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஜாலியன் வாலாபாக்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா வந்துட்டு பஞ்சாப் கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம் சாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்வை கண்ணால் கண்ட கால்சா ஆதரவற்றோர் காப்பகத்தில் வளர்க்கப்பட்ட சீக்கிய பதின் பருவ இளைஞர் யார் ஸோ இவர் வந்துட்டு கால்சா அப்படின்ற ஆதரவற்றோர் காப்பகத்தில் வந்து வளர்த்து வளர்ந்துட்டு வந்திருப்பார் ஸோ அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சரிங்களா அவர் பேர் வந்து உதம் சிங் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பழி தீர்க்கும் விதமாக உதம் சிங் லண்டன் காக்ஸ்டன் அரங்கில் மைக்கேல் ஓ டயரை எந்த ஆண்டு படுகொலை செய்தார் ஸோ இந்த உதம் சிங் அப்படின்றவர் தான் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமாக இருந்த மைக்கேல் ஓ டயரை வந்து படுகொலை செஞ்சிருப்பாரு அது வந்துட்டு எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சரிங்களா ஸோ எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் தான் வந்து இவர் வந்து படுகொலை செஞ்சிருப்பார் உதம் சிங்கவர் மைக்கேல் ஓடயரை வந்து படுகொலை செஞ்சிருப்பார் ஓகேவா ஓகே அடுத்த கொஸ்டின்னு மைக்கேல் ஓ டயரை படுகொலை செய்த உதம் சிங் எந்த சிறையில் தூக்கிலிடப்பட்டார் ஸோ இந்த உதம் சிங் அப்படின்றவரை வந்து எந்த சிறையில் தூக்கில இடுவாங்க அப்படின்னா லண்டனில் இருக்கிற பென்டோன் வில்லே அப்படின்ற சிறையில் தான் வந்து தூக்கிலிடுவாங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துடன் இணைந்து கிளாபத் இயக்கத்திற்கு முக்கிய தலைவராக விளங்கிய சகோதரர்கள் யார் ஸோ அந்த சகோதரர்கள் பேரை வந்து சொல்லுங்க சரிங்களா ஸோ அவங்க பேர் வந்து மௌலானா சவுகத் அலி மற்றும் முகமது அலி சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் காந்தியடிகளின் வற்புறுத்தலின் பேரில் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்க எந்த ஆண்டு முடிவு செய்யப்பட்டது உங்களோட ஆன்சரை வந்து சொல்லுங்கள் ஓகே இதற்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் நாள் தான் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்க முடிவு செய்யப்பட்டது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த ஆண்டு மற்றும் எந்த காங்கிரஸ் சிறப்பு அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்தை கடைப்பிடிப்பது என்ற காந்தியடிகளின் யோசனையை ஏற்றுக்கொள்ளும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஸோ காந்தியடிகளோட யோசனையை ஏற்றுக்கொள்ளும் தீர்மானம் வந்து எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஸோ ஓகே இதற்கான ஆன்சர் பார்த்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் கல்கத்தா காங்கிரஸ் சிறப்பு அமர்வில் தான் வந்து இந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் மொழி சார்ந்த மாகாண காங்கிரஸ் கமிட்டியை அங்கீகரித்து அமைப்பதற்கு வகை செய்யும் முக்கிய தீர்மானம் எந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது ஸோ இதற்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஆன்சர் நாக்பூர் மாநாட்டில் தான் வந்து நிறைவேற்றப்பட்டது ஓகே அடுத்த கொஸ்டின் காங்கிரஸின் அடிப்படையை விரிவாக்கும் நடவடிக்கையாக பணியாளர்கள் கிராமங்களுக்கு சென்று எவ்வளவு ரூபாய் கட்டணத்தில் கிராமத்தினரை காங்கிரஸில் சேர்க்க வேண்டும் என்று எண்ணினர் ஸோ இவங்க வந்து கம்மியான கட்டணம் சொல்லி நிறைய பேரை வந்து காங்கிரஸில் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸோட உறுப்பினர்கள்லாம் வந்து நினைக்கிறாங்க ஓகேவா ஸோ எவ்வளவு ரூபாய் கட்டணம் அப்படின்னா வந்துட்டு இருபத்தி ஐந்து தான் கட்டணம் சரிங்களா ஓகே நாளா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை வன்முறையற்ற வகையில் பின்பற்றினால் ஓர் ஓராண்டுக்குள் சுயராஜ்யம் தருவதாக உறுதி அளித்தவர் யார் இதற்கான ஆன்சர் காந்தியடிகள் தான் வந்து இந்த மாதிரி உறுதி அளிச்சிருப்பாரு சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த பகுதியை சார்ந்த அனைத்து மக்களும் வரி செலுத்த மறுத்து கூட்டம் கூட்டமாக நகரங்களை காலி செய்து வெளியேறினர் இதற்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஆன்சர் வந்து சிராலா பெராலப் அப்படின்ற இடத்துலருந்தான் வந்து மக்கள் வந்து காலி செய்து வெளியேறினர் ஓகே அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் எந்த தலைவர்கள் தலைமையில் நடத்தப்பட்டது ஒத்துழையாமை இயக்கம் வந்து தமிழ்நாட்டில் யார் தலைமையில் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் இருக்குது இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஓகே ஆன்சர் ராஜாஜி சத்தியமூர்த்தி ஈவேரா அதாவது பெரியார் இவங்க தலைமையில் தான் வந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து நடைபெற்றது சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் அரசு ஏழு நாட்களுக்குள் பத்திரிக்கை சுதந்திரத்தை மீட்டு சிறை கைதிகளை விடுதலை செய்யாவிட்டால் பரோலில் வரிகொடா பிரச்சாரங்கள் உட்பட சட்டமறுப்பு இயக்கத்தை போவதாக காந்தியடிகள் எந்த ஆண்டு அறிவித்தார் ஓகே இதற்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் வந்து அறிவிச்சார் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் கரையோர ஆந்திராவின் ராம்பா பகுதியில் யாருடைய தலைமையில் பழங்குடியினர் கிளர்ச்சி செய்தனர் பழங்குடியினர் மக்கள் வந்து கிளர்ச்சி பண்ணுவாங்க அது வந்து யாருடைய தலைமையில் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுங்க ஓகேக்கான ஆன்சர் பார்த்தான் அல்லூரி சீதாராமராஜு இவர் தலைமையில் தான் வந்து கிளர்ச்சி செய்தனர் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திடலாம் சௌரி சௌரா என்ற கிராமம் எங்கு அமைந்துள்ளது சௌரி சௌரா அப்படின்ற கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்துட்டு உத்தரப்பிரதேசம் மாநிலம் கொரக்பூர் மாவட்டத்தில் தான் வந்து சௌரி சௌரா அப்படின்ற கிராமம் இருக்கு சரிங்களா இந்த கொரக்பூர் மாவட்டத்தில் தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து இந்தியாவிலே பெரிய ட்ராக் இருக்குது சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் சௌரி சௌரா சம்பவம் எந்த ஆண்டு நடைபெற்றது இதற்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தான் வந்து சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்றது பிப்ரவரி ஐந்தாம் நாள் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் தீவிர அரசியலுக்கு திரும்ப வேண்டும் என்றும் தேர்தல் அரசியலில் ஈடுபடுவது அடக்கம் என்றும் விரும்பியவர்கள் யார் இதற்கான ஆன்சர் சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் சுயராஜ்யம் மற்றும் மாற்றம் வேண்டுவோர் என்ற குழுவில் தமிழ்நாட்டில் இருந்து இணைந்தவர் யார் அதற்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே தமிழ்நாட்டில் இருந்து இணைந்தவர் வந்து சத்தியமூர்த்தி தான் வந்து இணைஞ்சிருப்பார் ஓகேவா ஓகே அடுத்த கொஸ்டின் மத்திய சட்டப்பேரவைக்கு நடந்த தேர்தலில் சுயராஜ்ய கட்சி சிறப்பாக பங்கேற்று நூற்றி ஓரு இடங்களில் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது ஸோ மத்திய ச சட்டப்பேரவைக்கு வந்து தேர்தல் நடக்குது இந்த தேர்தலில் வந்து நூற்றி ஓரு இடங்களில் வந்து எத்தனை இடங்களை வந்து சுயராஜ்ய கட்சி பட் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் நாற்பத்தி இரண்டு இடங்களை வந்து சுயராஜ்ய கட்சி வந்து பிடிச்சது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம் மதவாத போக்கை அதிகரிப்பதை கட்டுப்படுத்தும் நோக்கில் காந்தியடிகள் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார் ஸோ மதவாத போக்கை அதிகரிப்பதை கட்டுப்படுத்தும் நோக்கில் காந்தியடிகள் வந்து இருபத்தி ஓரு நாட்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம் காலனி ஆதிக்க சுரண்டல் மற்றும் உள்நாட்டில் முதலாளிகள் நடத்திய சுரண்டல் இரண்டுக்கும் எதிராக சண்டையிட வேண்டும் என்று வாதிட்டவர்கள் யார் ஓகே இதற்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஆன்சர் பார்த்துடலாம் ஜவஹர்லால் நேரு மற்றும் சுபாஷ் சந்திர போஸ் இவங்க தான் வந்து காலனி ஆதிக்க சுரண்டல் மற்றும் உள்நாட்டில் முதலாளிகள் நடத்திய சுரண்டல் இதற்கு எதிராக வந்து சண்டையிட வேண்டும் என்று வாதிட்டவர்கள் ஓகே அடுத்த கொஸ்டின் காக்கோரி சதித்திட்ட வழக்கில் மரண தண்டனை யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ இந்த வழக்கில் வந்து மரண தண்டனை வந்து ரெண்டு பேருக்கு வழங்கியிருப்பாங்க அது வந்து யார் அப்படின்னா ராம் பிரசாத் பிஸ்மில் அதுக்கப்புறம் அஸ்பகுல்லா அப்படின்ற ரெண்டு பேர் மேலே தான் வந்து மரண தண்டனை வழங்கியிருப்பாங்க ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் மத்திய சட்டப்பேரவை அரங்குக்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதாம் ஆண்டு ஏப்ரல் எட்டாம் நாள் வெடிகுண்டு எரிந்தவர்கள் யார் ஸோ மத்திய சட்டப்பேரவைக்குள் வந்து வெடிகுண்டு எரிஞ்சாங்க அவங்க யார் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஓகே இதுக்கான ஆன்சர் பார்த்தலாம் பகத்சிங் மற்றும் படுகேஸ்வர் தத் இவங்க தான் வந்து மத்திய சட்டப்பேரவைக்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது ஏப்ரல் எட்டு அன்று வெடிகுண்டு எரிந்தாங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம் எந்த ஆண்டில் மீரட் சதி வழக்கு பதியப்பட்டு மூன்று டஜன் கம்யூனிச தலைவர்கள் நீண்ட கால சிறை தண்டனை பெற்றனர் மூன்று டஜன் அப்படின்னா ஒரு டஜன்னா பனிரெண்டு மூணு இன்ட்டு பன்னிரெண்டு எவ்வளவு தேர்ட்டி சிக்ஸ் அப்போது முப்பத்தி ஆறு தலைவர்கள் வந்து சிறை தண்டனை பெற்றனர் அது எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வருடம் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் மதுரையில் நடந்த காங்கிரஸ் வருடாந்திர மாநாட்டில் எந்த குழுவை புறக்கணிக்க முடிவு செய்யப்பட்டது மதுரையில் வந்து நடைபெற்றது ஸோ இந்த மாநாட்டில் வந்துட்டு எந்த குழுவை வந்து புறக்கணிக்க முடிவு செஞ்சாங்க அப்படின்னா சைமன் குழு ஓகேவா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் கொல்கத்தாவில் காங்கிரஸ் மாநாட்டின் போது இடதுசாரிகளை சாந்தப்படுத்த முயற்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நடக்கவிருக்கும் அடுத்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு யார் தலைவராக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டது ஸோ இந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வந்து காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக இருந்தவர் வந்து மோதிலால் நேரு ஸோ இவர் வந்துட்டு சொல்லியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதாவது காங்கிரஸ் மாநாட்டில் வந்து ஜவஹர்லால் நேரு தான் வந்து தலைவராக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம் முழுமையான சுதந்திரம் அடைவது என்பதே குறிக்கோளாக காங்கிரஸ் கட்சி எந்த மாநாட்டில் அறிவித்தது ஸோ எந்த மாநாட்டில் அறிவித்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி லாகூர் காங்கிரஸ் மாநாடு ஸோ இது எப்போ நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் தான் வந்து நடைபெற்றது யார் தலைமையில் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தலைமையில் நடைபெற்றது சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் முதன் முதலில் மூவர்ண கொடி எங்கு எப்போது ஏற்றப்பட்டது இதற்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஓகேவா ஓகே அடுத்த கொஸ்டின் லாகூரில் காந்தியடிகள் தண்டி யாத்திரையை எங்கிருந்து தொடங்கினார் காந்தியடிகள் வந்து தண்டி யாத்திரையை வந்து தொடங்குவாங்க எங்கே இருந்து அப்படின்னா சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து தொடங்கியிருப்பார் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னிரெண்டாம் நாள் வந்து தொடங்கியிருப்பார் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி வரை சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம் காந்தியடிகளின் தண்டி யாத்திரையில் பங்கு கொண்ட தொண்டர்களின் எண்ணிக்கை எத்தனை தண்டி யாத்திரையில் வந்து எத்தனை பேர் பங்கு கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கேன் ஓகே இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாம் ஆன்சர் வந்துட்டு எழுபத்தி எட்டு தொண்டர்கள் வந்து தண்டி யாத்திரையில் பங்கு கொண்டார்கள் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் காந்தியடிகள் யாத்திரையாக நடந்து தண்டியை எப்போது அடைந்தார் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து டென்த்து புக்கில் வந்து ஏப்ரல் அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஏப்ரல் ஐந்து மாலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது டுவெல்த்து புக்கில் வந்து ஏப்ரல் ஆறுன்னு சொல்லிட்டு இருக்குது சரிங்களா ஸோ வந்து நீங்களே வந்து இது டிசைட் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டுவெல்த்து புக்கில் வந்து ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து எத்தனை நாள் பயணம் அப்படின்னா இருபத்தி ஐந்து நாட்கள் பயணம்னு சொல்லிட்டு டுவெல்த்து புக்கில் சொல்லியிருக்காங்க டென்த் புக்கில் வந்து ஏப்ரல் அஞ்சு மாலை வந்து தண்டியை அடைகிறாரு அதுக்கப்புறம் ஏப்ரல் ஆறு வந்து உப்பை வந்து கையில் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி டென்த் புக்கில் போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து இருபத்தி நான்கு நாட்கள் பயணம் செஞ்சதாக வந்து டென்த்து புக்கில் போட்டிருக்காங்க ஓகே ஓகே இதை வந்து டீட்டெயிலாக நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஆப்ஷனை தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் யாருடைய தலைமையில் எங்கு நடைபெற்றது தமிழ்நாட்டில் வந்து உப்பு சத்தியாகிரகம் வந்து யாருடைய தலைமையில் நடைபெற்றது அப்படின்னா ராஜாஜி தலைமையில் வந்து நடைபெற்றிருக்கும் எப்போது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்துட்டு ஏப்ரல் பதிமூணாம் நாள் வந்து நடைபெற்றிருக்கும் சரிங்களா இவர் வந்து வேதாரண்யத்தில் தான் வந்து உப்பு எடுப்பார் உப்பு காய்ச்சுவார் சரி இவர் வந்து எங்கேருந்து அப்படின்னா திருச்சியிலருந்து வேதாரண்யம் வரை ஓகேவா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக யாத்திரை எப்போது ஆரம்பிக்கப்பட்டது இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணாம் நாள் தான் வந்து தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது அதாவது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம் தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக யாத்திரை நடைபயணத்தில் ஈடுபடுவோருக்கு அடைக்கலம் தந்தால் கடும் நடவடிக்கையை சந்திக்க நேரிடும் என்று அறிவித்த தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் யார் ஓகேவா எப்படி அப்படின்னா உப்பு சத்தியாகுரம் வந்து திருச்சியிலேருந்து போகிறாங்க இல்லையா இந்த நடுவில் நடுவில் தங்குறது அந்த மாதிரி இருக்க இருக்கிறதுக்கெலாம் வந்து வீடு கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி அடைக்கலம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போதைய தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் வந்து சொல்லியிருப்பார் அவர் யார் அப்படின்னா ஜே ஏ தார்ன் அப்படின்றவர் தான் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்திருப்பார் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திடலாம் காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது காந்திக்கும் இர்வினுக்கும் இடையில் இர்வின் அப்படின்றவர் அப்போதே இந்திய அரசு பிரதிநிதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இருந்திருப்பார் சரிங்களா அவருக்கும் காந்திக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் நடைபெறும் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருப்பார் ஸோ அதனால் வந்து காந்தியடிகள் வந்து இந்த ஒப்பந்தத்துக்காக அவர் வந்து நிறைய கண்டிஷன் சொல்லி ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு அக்ரிமெண்ட் நடக்கும் சரிங்களா அது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் அஞ்சாந்தேதி தான் வந்து நடக்கும் சரிங்களா இது வந்து எரவாடா சிறையில வந்து நடக்கும் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம் காந்தியடிகள் எந்த வட்டமேசை மாநாட்டில் பங்கு கொண்டார் காந்தியடிகள் வந்து வட்டமேசை மாநாட்டில் வந்து இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் வந்து பங்கு கொள்வாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாவது வருடம் முதல் வட்டமேசை மாநாட்டில் வந்து காங்கிரஸ் தலைவர் யாருமே பங்கு கொள்ள மாட்டாங்க ஓகே அடுத்த கொஸ்டின் காந்தி இருவின் ஒப்பந்தம் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது காந்திக்கும் இருவினுக்கும் இடையில் வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் இல்லையா அந்த ஒப்பந்தம் வந்து எந்த மாநாட்டில் ஏற்றுக்குவாங்க அப்படின்னா கராச்சி காங்கிரஸ் மாநாடு இந்த கராச்சி காங்கிரஸ் மாநாடு வந்து எப்போ நடைபெறும் அப்படின்னா வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வல்லபாய் பட்டேல் தலைமையில் தான் நடைபெறும் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் சட்ட மறுப்பு இயக்கம் எந்த ஆண்டு அதிகாரப்பூர்வமாக நிறுத்தப்பட்டது இதற்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு தான் வந்து நிறுத்தப்பட்டது ஓகேவா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் ஒடுக்கப்பட்டவர்களின் போராட்டங்களின் மையப்புள்ளியாக திகழ்ந்தவர் யார் ஓகே இதற்கான ஆன்சர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பி ஆர் அம்பேத்கர் சார் தான் ஓகே ஓகே அடுத்த கொஸ்டின் ஆர் அம்பேத்கர் அவர்கள் கல்வி உதவித்தொகை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் எந்த கல்லூரியில் பட்டதாரி ஆனார் ஓகே இதுக்கான ஆன்சர் எல்லாருக்குமே தெரியும் ஆன்சர் வந்து எல்பீன்ஸ்டன் கல்லூரியில் தான் இவர் வந்து பட்டதாரியாக ஆனார் ஓகே ஓகே அடுத்த கொஸ்டின் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் பட்ட மேற்படிப்பு அதுக்கப்புறம் முனைவர் பட்டம் எந்த பல்கலைக்கழகத்தில் பெற்றார் பட்ட மேற்படிப்பு வந்து இவர் வந்து அமெரிக்காவில் வந்துட்டு போய் படிச்சிருப்பார் அதுக்கப்புறம் வந்து முனைவர் பட்டம் வந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் வந்து பெற்றிருப்பார் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் பிஆர் அம்பேத்கர் சட்ட மற்றும் பொருளாதார படிப்புக்காக எங்கு சென்றார் அவர் வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு லண்டன் தான் செல்வார் சரிங்களா சட்ட மற்றும் பொருளாதார படிப்புக்காக லண்டன் சென்றார் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்ட பி ஆர் அம்பேத்கர் எந்த தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்தார் எந்த தலைப்பில் வந்து ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்தார் அப்படின்னா இந்தியாவின் சாதிகள் என்ற தலைப்பில் வந்து கட்டுரையை வந்து சமர்ப்பித்தார் காஸ்ட் இன் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அம்பேத்கர் வந்து ஆராய்ச்சி கட்டுரையை வந்து சமர்ப்பித்தார் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் இந்தியாவின் சாதிகள் என்ற கட்டுரை எந்த தலைப்பில் பதிப்பிக்கப்பட்டது இந்த கட்டுரை வந்து எந்த தலைப்பில் பதிச்சாங்க அப்படின்னா அரிய இந்திய புத்தகம் அப்படின்ற தலைப்பில் வந்து பதிப்பிச்சாங்க இந்தியன் ஆன்சுவரி ஓகே அடுத்த கொஸ்டின் பி ஆர் அம்பேத்கர் தனது கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக எந்த பத்திரிகையை தொடங்கினார் அவர் வந்து தன்னோட கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு பத்திரிக்கையை தொடங்கியிருப்பார் அது எந்த பத்திரிக்கை அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே கண்ணா ஆன்சரும் பார்த்துடலாம் ஆன்சர் வந்துட்டு மூக் நாயக் அப்படின்ற பத்திரிக்கையை தான் வந்து தொடங்குவார் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம் பி ஆர் அம்பேத்கர் தனது செயல்பாடுகளுக்காக எந்த அமைப்பை தொடங்கினார் தன்னுடைய செயல்பாடுகளுக்காக எந்த அமைப்பை தொடங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் இருக்கு எதுக்கான ஆன்சர் பண்ணுங்க எஸ் கரெக்ட் ஆன்சர் வந்து பரிஷ்கிரித் கிடாகரிணி அப்படின்ற சபையை தான் வந்து பி ஆர் அம்பேத்கர் வந்து தன்னுடைய செயல்பாடுகளுக்காக தொடங்கியிருப்பார் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் மூக் நாயக் என்பதன் பொருள் என்ன ஓகே இதுக்கான ஆன்சர் வாய் பேச முடியாதவர்களின் தலைவர் தான் வந்து மூக் நாயக் அப்படின்னு இதோட பொருள் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்களுக்கு தர வேண்டிய அடிப்படை உரிமைகளை மீட்டுத்தர பி ஆர் அம்பேத்கர் எந்த அமைப்பை தொடங்கினார் ஓகே கான ஆன்சர் வந்துட்டு மகத் சத்தியாகிரகம் அப்படின்ற அமைப்பை தான் வந்து பிஆர் அம்பேத்கர் வந்து தொடங்குவார் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம் எந்த ஆண்டு வகுப்புவாரி தொகுதி ஒதுக்கீடு குறித்து பிரிட்டிஷ் அரசு அறிவித்தது எந்த வருஷம் வந்து வகுப்புவாரி தொகுதி ஒதுக்கீடு பற்றி பிரிட்டிஷ் அரசு அறிவித்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் இருக்குது இதற்கான ஆன்சரை வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஓகே ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தான் வந்து அறிவிக்கும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் தீண்டத்தகாதவர்களுக்கு தனி தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளதை தனது வாழ்நாள் முழுவதும் எதிர்க்கப் போவதாக மிகவும் வருத்தத்துடன் அறிவித்தவர் யார் ஓகே அறிவித்தவர் வந்து காந்தியடிகள் எதற்காக அறிவிக்கிறாரு அப்படின்னா இந்த இயக்கம் வந்து ரெண்டாக வந்து பிள பற்றுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வந்து பயப்படுவார் சரிங்களா இந்துக்களுக்கிடையே வந்து பிரிவினை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு வந்து காந்தியடிகள் வந்து எதிர்ப்பார் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம் தீண்டாமை கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களின் மீது விதிக்கப்பட்ட திறன் குறைபாடுகளை களைவதற்காக அயராது பாடுபட்டவர் யார் ஓகே இதற்கான ஆன்சர் எல்லாருக்குமே தெரியும் ஆன்சர் வந்து பி ஆர் அம்பேத்கர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் தீண்ட தகாதவர்களுக்கு தனி தொகுதிகள் வழங்கப்பட்டதை எதிர்த்து காந்தியடிகள் எந்த சிறையில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க முயன்றார் ஸோ காந்தியடிகள் வந்து எரவாடா சிறவையில் தான் வந்து இவர் வந்து உண்ணாவிரதம் இருக்கணும்னு முடிவெடுப்பார் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பிஆர் அம்பேத்கர் மற்றும் காந்தியடிகளுக்கு இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் பெயர் என்ன காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் வந்து பூனா ஒப்பந்தம் தான் ஏற்படும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்படும் இதில் வந்து கையெழுத்திட்ட நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தரும் இருப்பார் அவர் யார் அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன் தாத்தா தான் வந்து இருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பி ஆர் அம்பேத்கர் தொடங்கிய இரண்டு கட்சிகள் மற்றும் தொடங்கப்பட்ட ஆண்டுகளை குறிப்பிடுக இவர் வந்துட்டு இரண்டு கட்சி தொடங்கியிருப்பார் அது என்ன கட்சி அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்கலாம் ஆன்சர் சுதந்திர தொழிலாளர் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கினார் அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கினார் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் எந்த ஆண்டு பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார் சார் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது வருடம்தான் வந்து பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக அம்பேத்கர் நியமிக்கப்படுவார் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் டேரக்டாக போயிடலாம் லாஸ்ட் கொஸ்டின் சுதந்திரம் பெற்ற பிறகு யாருடைய அமைச்சரவையில் அம்பேத்கர் அமைச்சராக இடம்பெற்றிருந்தார் ஸோ எல்லாருக்குமே தெரியும் சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து ஜவஹர்லால் நேரு தலைமையில் தான் வந்து அமைச்சரவை ஏற்படும் ஸோ இந்த அமைச்சரவையில் வந்து அம்பேத்கருக்கு வந்து சட்ட அமைச்சர் அப்படின்ற அமைச்சரை வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்போது சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு கேட்டாலும் ஆன்சர் தெரியும் அம்பேத்கர் சரிங்களா ஓகே இதோட இந்த செஷன் முடியுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வந்து ஐந்தாவது பாடத்தில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் Okay.